நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் கடலூர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணாமலை பேசி முடிக்கின்றார் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்குடன் பேசி முடித்து கீழே இறங்குகின்றார் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அண்ணாமலை திடீரென ஆவேசம் அடைகின்றார் என்ன தாக்க பாக்குறீங்களா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டுட்டு மரத்துக்கு மரம் தாவோமே குரங்கு அது போல விட்டு இருக்கீங்களே என்னாச்சு காலையில உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் நீங்க சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னேன் அதுக்குள்ள என்னாச்சு ஆச்சு சாராய விக்கிறவன் நாய் பெய் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா ஒத்துங்க அப்படின்னு ஆவேசமா சொல்லிட்டு கடந்து செல்வார் பத்திரிகையாளர்களும் விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கலைந்து செல்வார்கள் அதற்கு பிறகுதான் அண்ணாமலைக்கு ஆப்பே வந்தது ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமோ ஆக்டிவேட் ஆகி போய்விட்டது இது ஒண்ணு போதுமையா ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தலைக்கீழா மாத்தலாம் எதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்று நினைச்சோமோ அதையெல்லாம் திசை திருப்பதற்கு அண்ணாமலை அவர்களே ரூட் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் மன்றம் கண்டனம் அண்ணாமலை குரங்கு என்று சொல்லி போட்டாரு பத்திரிகையாளர்கள் கண்டனம் அண்ணாமலை குரங்கு என்று சொல்லி போட்டாரு அரசியல் தலைவர்கள் அண்ணாமலைக்கு கண்டனம் பத்திரிகையாளர்களை குரங்கு என்று சொல்லி போட்டாரு அரசியல் காலத்துல அடையாளமே இல்லாதவங்க எல்லாம் அண்ணாமலைய விமர்சனம் பண்ணி அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் நமக்குள்ள ஒரு வருத்தம் இந்த மனுஷ செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர்களை மிரட்டினாரு வழக்கு போடுவேன் என்று சொல்லி வம்பு இழுத்தாரு உரிமையை காப்பாற்றுவதற்காக நாளை ஆர்ப்பாட்டம் என் தலைமையில என்று சொல்லி பத்திரிக்கையாளர்களுக்காக களத்த நிற்க போறேன் சொல்லுகிற அண்ணாமலை திடீர்னு பத்திரிகையாளர்கள் குரங்கு என்று சொல்லி வம்புல மாட்டிட்டாரு இது ஏன் நடந்தது திடீரென அண்ணாமலை அவர்கள் ஆவேசம் அடைகின்ற ஆளும் கிடையாது ஏன் ஆவேசம் அடைந்தாரு அங்க ஏதோ நடந்திருக்கிறது இங்க இருக்கின்ற மீடியா என்ற எக்கோ சிஸ்டம் ஆனது அங்க நடந்திருக்கின்ற உண்மைய உள்ளபடி சொல்ல போறது கிடையாது அங்க நடந்த உண்மைய நாம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்றத நம்முடைய எண்ணமா இருந்தது அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது பத்திரிகையாளர் உரிமையை காப்பதற்காக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போகின்றேன் என்று சொன்ன அண்ணாமலை அவர் கலந்து கொள்ளாம நம்முடைய கரு நாகராஜன் அவர்களை அனுப்பி வச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சாரு சோ இன்னும் பத்திரிகையாளர்கள் செய்த செய்வினியில் அண்ணாமலை அவர்கள் வெளியே வரல போல இருக்குது ஏதோ ஒரு அபாண்டமாக பழி போட்டு அண்ணாமலையை பழி தீர்க்கிறாங்க என்பது மட்டும் நல்லா தெரிஞ்சது சரி இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு அமைதியா இருந்த தருணத்துல தான் நேத்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில தான் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை ஏன் அப்படி பேசணும் என்பதற்கான விடையை சொல்லி இருக்கின்றார் அண்ணாமலை கிட்ட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வியே வந்து பத்திரிகையாளர்களை இப்படி பேசலாமா அப்படின்ற கேள்விதான் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நீண்ட விளக்கம் அளிப்பார் அந்த விளக்கத்தினுடைய சுருக்கம் என்ன தெரியுமா அவன் பத்திரிகையாளர்களா நடந்துக்கல நான் அரசியல் தலைவரா நடந்துக்கல அவ்வளவுதான் அந்த பத்திரிகையாளர் யார் என்பது எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்தது என்பதை பத்தி எனக்கு தெரியும் அதனால அவன் பத்திரிகையாளரும் கிடையாது அந்த தருணத்துல நான் அரசியல்வாதியும் நடந்து கொள்ள வேண்டியது கிடையாது அப்படிதான் பேசுவேன் முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆவேசமாகவே பேட்டி கொடுத்திருப்பார் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவருடைய யூடியூப் சேனல்ல ஏன்னா பத்திரிகையாளர் என்ற போர்வியில சன் டிவிக்காரங்களும் கலைஞர் டிவிக்காரங்களும் பண்ணுகின்ற அக்கிரமத்தை அண்ணாமலையால பொறுத்துக்க முடியலையா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் நான் இப்படி சொல்லல இந்த டாய்லெட் பேப்பர் என்று சொல்லப்படுகின்ற முரசொலியோ அவங்க குடும்பத்தினை சார்ந்த தொலைக்காட்சிகளை மட்டும்தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் பத்திரிகையாளருக்கு நல்லாவே தெரியும்

நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் தொண்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கட்சி நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருக்கேன் கையை பிடிச்சி இழுத்து இழுத்து செந்தில் பாலாஜி இந்த கேள்வி கேட்டுருக்காருங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் ஏதோ ஒரு கருத்தை திணிப்பது போல இல்ல சோ அவங்க என்ன அஜெண்டாவோட வராங்களோ அந்த அஜெண்டாவுக்கு எங்கிட்ட இருந்து தீனி எடுப்பது போல தெரியல அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இப்படி பேசலாமா நீங்க தான் திராவிடம் பிளாஸ் என்று சொன்னீங்க ஒருவேளை நீங்களும் அந்த ரூட்டுக்கு மாறிட்டீங்களா அவங்க என்ன ஒன்னாலும் பேசலாம் எவ்வளோ தரக்குறை வேண்டுமானால் நடந்துக்கலாம் நான் என்ன கை கட்டி சும்மாவே இருக்க வேண்டுமா முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் நான் இருந்திருக்கேன் பிறர் அடிச்சா நான் வாங்கி கொண்டிருக்கேன் பிறர் அடிச்சு கீழே விழுந்திருக்கேன் நான் எழுந்திருக்கேன் ஆனா சும்மா போல திருப்பி நான் அடித்து தான் இருக்கிறேன் அதனால் நம்ம அவர்களை சாராய அமைச்சர் என்று சொல்லாம நான் இருக்க மாட்டேன் என்னுடைய அகராதியில் அப்படிதான் நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவர் யாருக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்காரு இந்த விவாதத்துக்கு இடையில பிடிஆர் பயணிவா தியாகராஜ வந்து நம்ம ரங்கராஜ பாண்டே அவர்கள் இழுக்கிறார் அமைச்சர்கள் என்னென்ன மாதிரி கருத்துக்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க பொதுவழியில அண்ணாமலை பற்றி என்ன பேசியிருக்காங்க என்பதை பற்றி எல்லாம் அண்ணாமலை சுட்டிக்காட்டி இந்த மனிதர்களுக்கு நீங்க மதிப்பு கேட்கறீங்களா மரியாதை கேட்கறீங்களா அவங்க எல்லாம் கொடுக்க முடியாது அவங்களுடைய தகுதியை அவ்வளவுதான் விட்டுட்டு போங்க நான் அப்படிதான் பேசுவேன் ஒருத்தர் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுவதற்காக அரசியலுக்கு வரல அடிச்சா மோடி கிடையாது நான் அமித்ஷா கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க அவங்க நான் ஐடியாலஜி அவங்க கருத்தியல் வேற அதனால தயவு செய்து அடிச்சா திருப்பி அடிப்பேன் அவங்க தப்பா பேசுறாங்கன்னா நீங்களும் தப்பா பேசினா என்னதான் மாற்று அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை ஆயிரம் விஷயம் சொல்லிருப்பாரு ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்மளும் எடுத்தா தான் இந்த அரசியல் களத்துல நம்ம பயணிக்க முடியும் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் களமானது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த களம் கிடையாது நேற்றிருந்த அரசியல் களம் இன்னைக்கு கிடையாது ஒவ்வொரு நாளும் அரசியல் களமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாற்றத்துக்கு நாம் தயாராகி கொண்டு வர வேண்டும் மீடியா பீப்புளா இருக்கின்றார் ரங்கராஜ பாண்டே அவர் அரசியல் களத்துக்கு வந்தா சூழ்நிலை நாள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி நல்லா தெரியும் அந்த யாருக்கு எப்படி பதிலளிக்க வேண்டுமோ அப்படி பதிலளித்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளர்களும் நான் அப்படி சொல்லவே இல்லை என்பது அண்ணாமுடைய கூற்றா இருக்குது என்னை எவன் சீண்டினானோ எவன் என்னை தவறா சித்திரிக்க வேண்டும் என்று நினைச்சானோ என் கட்சிக்காரனை அபாண்டமா வந்து பழி போட்டு பொதுவெளியில் அசிங்கப்படுத்த நினைச்சவனோ நான் அவனை அப்படி பேசியிருக்கேன் மற்றபடி எல்லா பத்திரிக்கையாளர்களும் நான் பேசுவது கிடையாது அப்படி அப்படி பண்பும் எனக்கு கிடையவே கிடையாது உடைய முடிவு சரியான முடிவு தான் சரி பத்திரிகையாளர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்த அண்ணாமலை அங்கிருந்து கோவை கேஸ் சிலிண்டர் வெடி விபத்து பற்றி பேசுகின்றார் தமிழக அரசாங்கமானது எந்த இடத்திலும் அது டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்லவே இல்லை சிலிண்டர் வெடி விபத்து சிலிண்டர் வெடி விபத்து அப்படியே கடந்து போறாங்க சிலிண்டர் வெடி விபத்து என்கின்ற போது அதற்கான விசாரணைகளும் வேறு கோணத்தில் போகும் ஆனால் அது டெரர் அட்டாக்கு நாங்க வந்து அங்க என்ன நடந்தது என்று சொல்லி பொதுவெளியில் பேசவில்லை என்றால் இந்த தமிழக அரசாங்கமானது சிலிண்டர் வெடி விபத்து என்று சொல்லி அதுக்கு ஒரு எஃப்ஐ இரண்டாவது வீட்டில் எழுபத்தி ஐந்து கிலோ அமோனியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டு இந்த மாதிரி வெடி பொருட்கள் கைப்பற்றி நாங்க பாருங்க அது ஒரு தனிய வழக்காக எஃப்ஐஆர் போட்டு இதுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி அப்படியே ஒட்டுமொத்தமாக மூடிட்டு போயிருப்பாங்க ஆனால் நாங்கள் பொது சொன்ன பிறகு அவங்களால தவிர்க்க முடியல அதனால் இன்றைக்கு என்னைய கிட்ட வந்திருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்வாரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே கிட்ட வந்து இது டெரர் அட்டாக்கு என்று தமிழக அரசாங்கம் ஏன் சொல்லல அப்படின்றதுக்கு வாதாடுவார் ஆனால் ரங்கராஜ் பாண்டே பொறுத்த வரைக்கும் இந்த சிலிண்டர் வெடி விபத்து தொடர்பாக தமிழக அரசாங்கமானது என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்து இவ்வளவு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் திருப்தி ஏற்படலையா டெரர் என்று என்ன அது மிகப்பெரிய ஒரு பயங்கரம் என்பதை உணர்ந்து தானே வந்து டிஜிபி அவர்களும் அப்புறம் உளவுத்துறை ஐஜி அவர்களும் அதற்கு பிறகு வந்து நம்முடைய கமலக்கண்ணன் அவர்களும் அங்க போனாங்க சோ ஒட்டுமொத்த காவல்துறையும் கோயம்புத்தூருக்கு போய் ஆய்வு நடத்தி அதை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா தமிழக அரசாங்கமானது சிறப்பாக செயல்பட்டு இருக்குது இந்தியாவில் இந்த மாதிரி அட்டாக்குகள் வந்து வேற எங்கேயும் நடக்கலையா இல்லையா தான் நடந்திருக்கிறதா அங்கெல்லாம் உளவுத்துறையானது ஆகலையா தான் உளவுத்துறை ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு திமுக பேசுற மாதிரியே வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேச அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தக்க பதிலை சொல்லிருப்பாரு ஏன் அது பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை மக்களுக்கு தெரிகின்ற பொழுதுதான் ஓஹோ சரியான திசையில் தமிழக அரசாங்கம் போகுது நமக்கு பயம் இல்ல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அதாவது அப்பாவை அப்பான்னு சொல்வதில் தமிழக அரசாங்கத்துக்கு என்ன தப்புன்னு தெரியல அதுதான் அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கின்றார் சொல்லுங்க ஏன் நீங்க வாக்கு வங்கி பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்பதற்காக ஒரு கார்னரை கார்னர் எடுக்கிறீங்க இந்த டெரர் அட்டாக்கு நடப்பதற்கு என்ன காரணம்னு ஃபெயிலர் மட்டும் ஆகவில்லை என்றால் இந்த மாதிரி அசம்பாவிதத்தை தடுத்து இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னவோ உளவுத்துறை மீது உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் இருப்பது போல தெரியுதுங்க இல்லனா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியா வந்து உளவுத்துறையில் ஆட்களை போறாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க எழுபது எண்பது விழுக்காடு உளவுத்துறையில் இருக்காங்க அவங்க இந்து மதத்துக்கு எதிராகவே செயல்படுகின்றார்கள் அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் விரோதம் எல்லாம் கிடையாது மக்கள் நலன் சார்ந்துதான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து மிஷினரிகளுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தென் மாவட்டத்தில் மிஷினரிகள் என்ன செய்யதோ அதை அவர் செய்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார்

கண்காணிக்கவே இல்லை பி எஃப் ஐ தடை செய்த பிறகு தமிழகத்தில் அசம்பாவிதங்கள் நடக்கிறது அங்கங்க பாரதிய ஜனதா வந்து வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுகிறது தமிழக உளவுத்துறை என்ன நினைச்சிருக்கணும் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுகிறது ஆனால் பின்னாடி நடக்க போகின்ற பெரிய சதி திட்டத்தை உணராத உளவுத்துறை இல்லையா சோ உங்க பார்வை ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறது ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை வந்து சந்தேகிக்காமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கின்றார் என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் அடுக்குகின்றார் முதல்ல பாஸ்போர்ட் விஷயத்தை பற்றி பேசுறார் இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பொறுத்த வரைக்கும் அவங்க மதத்தினருக்கு எழுபது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார் இந்த பாஸ்போர்ட் சிறப்பு முகாம் வைத்து நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறவங்க இவருடைய மனைவி சோ அப்படி பாஸ்போர்ட்டை தந்தவங்கள பல பேர் வந்து குற்றவாளிகள் அதே மாதிரி நம்ம நாட்டை விட்டு தப்பித்து போனவர்கள் இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையில் குண்டுவெடிப்புக்கு தொடர்புடையவர்கள் ஸோ பாஸ்போர்ட் முகாம் நடத்தினது யாரு எழுபது சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு பாஸ்போர்ட் அங்கீகாரம் தந்தது யாரு ஸோ இந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த அளவுக்கு மதப்பற்றாளர் என்பதை அண்ணாமலை அவர்கள் உடைத்து பேசுகின்றார் நீதிமன்றம் வந்து இன்றைக்கு இவர் நிருபராதி என்று சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக இவர் ஒரு நாளைக்கு தண்டிக்கப்படுவார் என்னங்க டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள் மத்திய அரசாங்கம் ஏன் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர் ஐ அதிகாரிதானே அவரை மத்திய பணிக்கு அழைத்துக் கொள்ளலாமே மேற்கு வங்காளத்தில் தலைமைச் செயலாளர் மட்டும் நீங்க அழைக்கவில்லையா அப்படின்னு சொல்லும்போது பிரதமருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பாதுகாப்பு அளிக்கல வந்து மீறிட்டார் அதனால் அங்கே அழைச்சாங்க அதனால் எல்லா விஷயத்துக்கும் அதே மாதிரி புரோட்டோகால மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் எல்லாம் கிடையாது இவர் குற்றவாளி அதுக்கான ஆதாரம் இருக்கிறது கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றார் நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருப்பதனாலும் அதுவும் ஆட்சி கட்டில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாடு பிரிவில் இருப்பதனாலும் இப்படி உளவுத்துறை ஐஜி மீதும் காவல்துறை மீதும் திமுகவினர் மீதும் பத்திரிக்கலர் மீதும் பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்வாரு முடிஞ்சா தொட்டு பார்க்கட்டும் நான் முப்பத்தேழு ஆண்டு காலமாக இப்படித்தான் இருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட போறது கிடையாது திமுக என்னை ஒரு நாளைக்கு உள்ளே தூக்கி போடும் என்று எனக்கு தெரியும் தூக்கி போடட்டும் அதுக்கு பிறகுதான் திமுகவுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தொட்டு பாருங்கப்பா நீங்க கெட்டு போயிடுவீங்க அப்படின்ற முடிவை தான் தெரிவித்திருப்பார்

இவற்றையெல்லாம் பழி போட்டு நம்ம எல்லாம் அரசியல் ஆதாயம் தேட முடியாது என்பது பத்திரிகையக்கும் என்ன வரும் பொதுமக்களுக்கும் என்ன வரும் தமிழக அரசாங்கத்துக்கும் என்ன வரும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு எல்லாவற்றுக்கும் அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது எல்லாவற்றுக்கும் நான் என்னன்னு கேட்குறீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வச்சிருந்தா வச்சிருக்கட்டும் இல்லைனா போட்டு போயிட்டே இருக்கட்டும் அரசியல் என்பது நமக்கு பிழைப்பு கிடையாது நல்லது செய்ய வந்திருக்கும் இங்க இருக்கின்றியல திருத்தம் வந்திருக்கிறோம் நாம சிம்ம தான் இருப்போம் உள்ளத உள்ளதை பேசுவேன் அதோட போச்சுன்னா என் செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் குறை சொல்றவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது நல்ல சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்றால் நோய் குணமாக வேண்டும் என்றால் ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த தான் அண்ணாமலை செய்வது போல நினைக்கிறேன் அதனால உள்ளதை உள்ளபடி பேசின அண்ணாமலைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரை இனி அரசியல் களத்தில் பார்க்க முடியுமா வாக்குக்காகவும் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மக்களாக இருந்தாலும் சரி நம் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி நம்மளை பெரிய ஆளுமையாக ஒழுக்க சீலராக நினைக்க வேண்டும் என்பதற்காக போலியாக நடிக்கின்ற நாடக நடிகர்கள் அரசியல் தலைவராக உலா வருகின்ற இந்த தமிழகத்தில் நான் இப்படிதான் என்று தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொண்ட அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு ஆண்ட்ஸ் சொல்லிட்டு இனி வருகின்ற அரசியல் களமானது தூய்மையானதாக நேர்மையானதாக உண்மையை உலகுக்கு அப்படியே உரைக்கின்ற ஒரு அரசியல் தளமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஆனால் அண்ணாமலை போன்றவங்க நிறைய பேர் வரணுமே தனித்து நின்றால் தொலைந்து போயிடுமே அடா பாவீங்களா அவரு தனி ஆள் இல்லையா ஒரு சித்தாந்தம் தனி ஆள் இல்லை பெரும் படை அவரை தனிமைப்படுத்தவும் முடியாது ரெண்டாவது தனிமைப்படுத்துறவங்க நினைக்கிறாங்க பாருங்க அவங்களால அதை சாதிக்க முடியாது என்று சொல்லி போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை சொல்லுங்க நன்றி நண்பர்களே